முயன்றால் முடியாதில்லையே முயற்சியா விட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் வீட்டில் எக்ஸாம் தமிழ் அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்விஎம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்க மாதிரி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா திண்டுக்கல் பேஸில் கவர்மெண்ட் காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தா விமன் பேஸில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இந்த எம்விஎம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அட்மிஷன் பொறுத்தவரை என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்விஎம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல் இந்த காலேஜோட ஃபுல் நேம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எம்வி முத்தையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ரெலவெட்டா காமர்ஸ் ரெலவெட்டா சயின்ஸ் ரெலவெட்டா ரிலவெண்ட்டாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூஜியில் பிஜியில் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா பிஜி டிசிஏ கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ஒன் இயர்க்கான போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சியில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிஎஸ்சி இன் ஹெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சியிலே ஃபிசிக்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சியிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சிலே ஜோக்ரஃபி இருக்கு உங்களுக்கு பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மேக்ஸ் இருக்குது பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது பிஎஸ்சியில் வந்து பார்த்தா பயாலஜி இருக்குது பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஜாலஜி ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் பிஎஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பிஏல என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஏ இன் எக்னாமிக்ஸ் இருக்குது பிஏ இன் இங்கிலீஷ் இருக்குது பிஏ இன் ஹிஸ்ட்ரி இருக்குது பிஏ இன் தமிழ் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாமில் வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி யூஜியில் வந்து பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஏ இருக்குது பிகாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிஜி டிசிஏ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒன் இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் முக்கியமாக எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி ஸோ அந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசி சிஏ இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா இந்த பிஜி கோர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான காலேஜில் பிஜி டிசிஏ படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட் பார்த்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜில் வாங்குறதுனால கண்டிப்பாக வேலிடு சர்டிஃபிகேட்டாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக எலிஜிபிளான சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு யுஜி கோர்ஸ் போத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதுக்கு ரெலவென்ட்டான குரூப் வந்து பிளஸ் ஒன் ப்ளஸ் டூல நீங்கள் இப்போ பிஎஸ்சி படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் ரெலவென்ட்டான குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ்டூலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் இதுவே வந்து பார்த்தா நீங்கள் ஆட்ஸ் இந்த மாதிரி பிஏ ஆட்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவென்ட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையும் பார்த்தா அதுக்கு ரெலவெண்ட்டான குரூப் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கணும் பிகாம் பொறுத்தவரை பார்த்தா காமர்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் வச்சிருக்காங்க பிஜி பொறுத்த வரையும் பார்த்தா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது எந்த யூஜி டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் பட் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த மாதிரியான காலேஜில் பிஜி டிசி கோர்ஸ் வந்து படிக்க முடியும் அட்மிஷன் போத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸில் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து அது பேஸில் வந்து பார்த்தோம்னா யார் டாப் லிஸ்ட்டில் வராங்க கட் ஆஃப் யாருக்கு ஹையாக வருது அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி ரெலவெண்டாக என்னென்ன கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சியில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது ஜோக்ரஃபி இருக்குது மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது மட்டும் மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் எம்ஏ போத்தவரை என்ன கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ் இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இருக்கு தமிழ் இருக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா ரெலவென்டான யூஜி கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க மெரிட் பேஸ்ல அட்மிஷன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு ஜியாகிரபி இருக்கு தமிழ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஸோ எம்ஃபில் ஃபில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுங்கன்னா பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் உங்களுக்கு மெரிட் பேஸ்ல அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திண்டுக்கலை வந்து பார்த்தா உங்களுக்கு யூஜி பிஜி அது மட்டும் இல்லாமல் பிஜிடிசிஏ கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஃபில் கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீமில் முக்கியமாக பேசிக் லெவல் ஸ்ட்ரீமில் நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் காலேஜில் படி ஃபீஸ் வந்து பார்த்தா ப்ரைவேட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான லெவலில் தான் வாங்குவாங்க உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்